ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஒரு சின்ன தகவல், நான் இன்றைக்கி படித்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். தாம்பூலத்தட்டு. தாம்பூலத்தட்டு ஏன் நடைமுறையில் வந்திருக்கு? நம்ம வழக்க வழக்கத்தில் எஸ்பெஷலி தமிழர் கலாச்சாரத்தில் தாம்பூலத்தட்டுன்றது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. முக்கியமாக ஏதாவது விசேஷம் பண்டிகைனா தாம்பூலத்தட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச தாம்பூலத்தட்டு எங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம், சொந்தக்காரங்க கல்யாணம்னா ஒரு தாம்பூலத்தட்டில் பூ, பழம், வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் ப்ளஸ் அந்த வெட்டிங் இன்விடேஷனோட நமக்கு வீடு தேடி வந்து கொடுப்பாங்க. இன்னும் நிறைய சொந்தம் அப்படின்னா அந்த தாம்பூலத்தட்டிலேயே அவங்களுக்கு தேவையான துணிமணிகள், பட்டு புடவையோ, பட்டு வேஷ்டியோ, சட்டை, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, இல்லை ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட அந்த தாம்பூலத்தட்டில் வச்சு கொடுப்பாங்க. இதுதான் நான் பார்த்த தாம்பூலத்தட்டு. நம்ம வீட்டிலலாம் கூட பார்த்தா கூட நீ கொஞ்சம் காஃபி தூள் கொடுங்கக்கா, கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் கொடுங்க, நம்ம பக்கத்து வீட்டில் கேட்டால் கூட ஒரு தட்டில் வச்சு கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி முன்ன காலத்துலலாம் வந்து அரிசி, நெல் அதெல்லாம் கொடுக்கணும்னா முரத்தில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கூட தட்டில் வச்சு கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஏன் அப்படின்னா கொடுக்குறவங்க கை மேலேயும், தட்டு இல்லாமல் பணம் கொடுக்கும்போது கொடுக்குறவங்க கை மேலேயும் வாங்குறவங்க கை கீழவும் இருக்காமல் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த விஷயம் தான் இந்த தாம்பூலத்தட்டு. அதாவது நான் பணம் கொடுக்குறேன், நான் வந்து மேலானவன், என்கிட்ட பணம் வாங்குற, அதனால் நீ வந்து கீழானவன் அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இந்த முன்னோர்கள் அப்போவே இந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க அழகாக தாம்பூலத்தட்டு வச்சு. ஸோ தாம்பூலத்தட்டுனா ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்போம்ல, ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்காக வந்த விஷயம் தான் இந்த தாம்பூலத்தட்டு. சொவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இல்லை, ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அது படிக்கிற வரைக்கும் எனக்கும் தெரியாது தாம்பூலத்தட்டுன்றது அந்த ஒரு விஷயத்துக்காக, இந்த ஒரு அழகான ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் நடைமுறையில். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் பயங்கரமாக அப்படி கிளாஸியாக இன்விடேஷன் தான், வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணால் அப்படி பிக்சர், வீடியோ கால்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்ட்ராடினரி அட்வான்ஸ் லெவலில் போயிட்டோம். இன்விடேஷன்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, ஒரு காலில் சொல்லிடுறது, மெயில் அனுப்பிச்சிடுறது. பட் என்ன அந்த மாதிரி என்ன தான் விஷயங்கள் பண்ணாலும் நம்ம ட்ரெடிஷ்னல் வேல அழகாக ஒரு தாம்பூலத்தட்டில் இந்த பூ, பழம், வெத்தலை பாக்கு வச்சு இன்விடேஷன் கொடுத்து நம்ம வாங்குற ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். தட்ஸ் தி பெஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட். அதாவது எனக்கும் ஒரு இந்த இடத்துல என்னையும் மதித்து கொடுக்குறாங்கப்பா, நான் கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு நான் போவேன் அப்படின்ட்டு ஒரு தாட் வரும் அந்த அழகாக அந்த இன்விடேஷன் நம்ம கையில் வாங்கும்போது. ஸோ திருப்பியும் நம்ம அந்த பழக்கத்தெலாம் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஜெனரேஷன்ஸ்க்கும் பாஸ் பண்ணணும், நம்ம குழந்தைங்களுக்கும் இது சொல்லித்தரணும். ஃபோனில் அழைக்கிறதோ வாட்ஸ்அப்பில் இன்வைட் பண்ணுறது இட்ஸ் நாட் த வே யூ டூ இட்ல. சில விஷயங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணாதான் அதுக்கான அழகே அழகு, எஸ்பெஷலி இந்த தாம்பூலத்தட்டு. ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம், கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ நானும் ஃபாலோ பண்ணணும், நம்ம பசங்களுக்கும் இது சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள், நிறைய பழமொழி விளக்கங்களுடன் நான் உங்களை சந்திக்க வருகிறேன். இது திவ்ஸ் லிட்டில் ரிமைண்டர்ஸ். அண்ட் மக்களே, தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நன்றி, தேங்க்யூ.